நம்ம குரு சேதுராமன் சித்தர் அவர்களை சந்திக்கிறோம். அவர் எப்படி ஆன்மீக பயணத்தை தொடங்கினார் அப்படின்றத அவரே சொல்லுவார். ஆன்மீகம்னா என்ன அப்படின்றதையும் விளக்குவார். ஆன்மீகம் என்பது சிறிய வயதிலிருந்து உணர்வாய் வருவதுதான். கடவுளை அனுகரிக்கக்கூடிய விளையாட்டிலே கடவுளுடைய சேர்ந்து விளையாடி இருந்து கடவுளுடைய ஞானத்தை அடைந்தது. அது எப்படி என்றால், சிறு வயதிலே 5 வயது இருக்கும் பொழுதே எனக்கு பூணூல் கல்யாணம் செய்தார்கள். செய்த பிறகு எனக்கு 21 பானையில் இருந்து ஜலத்தை எனக்கு மொட்டை அடித்து பூணூலை போட்டு தண்ணீரை ஊற்றிய பொழுது அந்த நேரத்தில் எனக்கு உடல் சோர்வடைந்து துரமாய் ஆகிவிட்டது. ஒரு நாளிலேயே இவ்வளவு வேதனையை நான் அனுபவித்தேன். அடுத்தபடியாக அந்த ஆன்மீகம் பயிற்சி என்பது எனக்கு அறிவுகூட மறந்தது. மறந்த ஒரு விஷயத்தில் நான் தொழில் என்று வளர்ந்து படித்து தொழில் என்று ஆரம்பித்து தொழிலிலே நான் பயணித்து வந்தேன். பல போராட்டங்கள், தொழிலே போராமை பொச்சிறப்பு எல்லாம் அடைந்தது. அதையும் மீண்டு நான் பிறந்த தமிழ்நாட்டை விட்டு பல நாடுகளாய் பல மாநிலங்களாய் திரிந்து அலைந்து திரிந்து வந்தேன். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அனுபவம் கற்றுக்கொண்டேன். கடைசியில் கை கொடுத்ததோ குஜராத். குஜராத்தில் தான் வேதனையும் வெந்து போன மனமும் சோகத்தில் நிறைந்து நான் பணியாற்றி வந்த நேரத்தில், சமயம் கிடைக்காத நேரத்தில், சமயம் கிடைத்த போது பயன்படுத்திய நேரத்தையும் நான் சமைத்து படைத்து கொண்டு வந்தேன். அந்த சமயத்தில் ஒரு இடத்தில் பிரானா என்ற ஒரு கிராமத்தில் இமாம்ஷா பாபா, பாகர்ஷ பாபா என்னும் கோவில் உள்ளன, மந்திர் உள்ளன என்று அவர்கள் கூறினார். அந்த இடத்தில் ஒரு ஆச்சரியம் கூடிய 2 கோவிலும் ஆச்சரியம் உள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஏதாவது நினைத்து நடக்கும் என்றால் அதே காலிலே சங்கிலி கட்டுவார்கள். இமாம்ஷா பாபாவில் காலிலே சங்கிலி கட்டு பாபாவை வணங்கி வேண்டிக் கொண்டோம் என்றால் நடக்கும் என்றால் அந்த சங்கிலி கழிந்துவிடும், நடக்காது என்றால் கயலாது. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம். அதே போல பாகர்ஷி பாபா என்னும் அந்த கோவிலில் ஒரு அழகான வட்டமான இருக்கக்கூடிய ஒரு கல், அந்த கல்லில் ஆண்கள் மட்டுமே உட்கார்ந்து வேண்டினால் நடக்கும் என்றால் சுத்தும், நடக்காது என்றால் சுத்தாது. அதுவே உள்டாவாக வேண்டிக் கொள்ளலாம், நடக்கும் என்றால் சுத்தாதே, நடக்காது என்றால் சுத்தி காணி என்றால் அந்த அதிசயத்தையும் நீங்களே பார்த்துக் கொள்ளலாம், உணர்வு கொள்ளலாம். இப்படிப்பட்ட உணர்வில் இருக்கும் பொழுது இந்த கடவுளை நான் வேண்டிய பொழுது எல்லா விஷயமான விஷயங்களும் எனக்கு ஒரு சிறிய 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 சிறியதாக எனக்கு அறிமுகமானது. அறிந்து